ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சற்று நேரத்தில் நடைபெற உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு உட்பட 7 மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்காக 5060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும், பொதுமக்கள் தவறாமல் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் யூனியன் பிரதேச நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. கடைசி கட்ட தேர்தலில் 415 வேட்பாளர்கள் போட்டியிடும் சூழலில் 38,18,000 வாக்காளர்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடைசி கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகளை 20,000-க்கும் மேற்பட்ட தேர்தல் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்களில் ராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், இந்தோ திபெத்திய எல்லை காவல்துறை உள்ளிட்டவை காஷ்மீர் காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. எல்லைகளிலும் தீவிரவாத ஊடுருவல் முயற்சிகள் மற்றும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னதாக 24 தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 61.38% வாக்குகளும், 26 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 57.31% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இத்துடன் கடைசி கட்டத்தில் பதியப்படும் வாக்குகளையும் சேர்த்து 90 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் வரும் 8 தேதி எண்ணப்பட உள்ளது. தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு இதுவரை மாநிலம் முழுவதும் 130 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். 1200-க்கும் அதிகமான முறைகேடு வழக்குகள் பதியப்பட்டு 600-க்கும் மேற்பட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாகவும், தேர்தலை அமைதியான முறையில் நடத்தி முடிக்கும் வரை பாதுகாப்பு பணிகள் தொடரும் என்றும் தலைமை தேர்தல் அலுவலர் கூறியிருந்தாா்.